ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து சிக்கன் இடியப்பம் கொத்து தான் நான் செய்ய போகிறேன். இது ஈஸியாக டக்குன்னு நாங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால், அப்போ மறக்காமல் சோபாஸ் ஹவுஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் இடியப்பம் கொத்து தான் செய்ய போகிறேன். நான் அதை எப்படி செய்யறேன்னு அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லியும் வாங்க பார்க்கலாம். இடியப்பம் அவிச்சு இந்த மாதிரி பிச்சு பிச்சு வச்சிருக்கிறேன் பாருங்க. கேரட் எடுத்துருக்கிறேன், 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு கணக்கான சைஸ் லீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டி எடுத்துருக்கிறேன். கோவா எடுத்துருக்கிறேன், கோவா வந்து ஒரு 100 கிராம் கோவா மாதிரி எடுத்து இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி எடுத்துருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன், ஒரு 2 கறி மிளகாய் எடுத்து இந்த மாதிரி வட்டமாக வெட்டி எடுத்துருக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இது வெள்ளப்பூடு, ஒரு பெரிய முழுசா ஒரு வெள்ளப்பூடு எடுத்து இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிருக்கேன். பேஸ்ட் அரைக்கையில் இப்படி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு இப்படி தட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். முட்டை, 6 முட்டை எடுத்து வச்சிருக்கேன். வச்சு சிக்கன் பாருங்க, இதை வேக வச்சு பொறிச்சு இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன தட்டி இப்படி பிச்சை எடுத்து வச்சிருக்கிறேன். வெங்காயத்தாள் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். உப்பு எங்களுக்கு தேவையான அளவு. தனி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுதூள் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது இவ்வளவு தான் இடியப்ப கொத்து செய்யறதுக்கு தேவையான பொருட்கள், சிக்கன் இடியப்ப கொத்து. இப்ப எப்படி அந்த சிக்கன் இடியப்ப கொத்து செய்யறேன்னு வாங்க பாக்கலாம். இப்போ சட்டியை வச்சுட்டு பாருங்க, அடுப்பு பத்த வைப்போம், சூடாட்டம். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெயை சேர்க்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு நான் முதல் வந்து தட்டி வச்சிருக்க வெள்ளப்பூடை சேர்க்கிறேன். அதோட தட்டி வச்சிருக்க இஞ்சியையும் சேர்க்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும். இப்போ இஞ்சி வெள்ளப்பூடு பொறிஞ்சு வருது, இதோட கருவேப்பிலையை சேர்க்கிறேன். பச்சை மிளகாய், இனி வெங்காயத்தை சேர்க்கிறேன், அதோட கறி மிளகாயும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ பாருங்க, வெங்காயம் எல்லாம் வதங்கி வந்துட்டு, இனி நான் கேரட்டை சேர்க்க போகிறேன். இதோட கோவாயம் சேர்க்கிறேன். இனி இந்த மரக்கறிக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இந்த மரக்கறியில் இருக்கிற தண்ணியிலேயே அவிஞ்சு வரட்டும் இந்த மரக்கறி, கேரட்டும் கோவாயும். நான் கணக்க மரக்கறி சேர்க்கலை, ஆக கணக்க மரக்கறி சேர்ந்தால் ஒரு மாதிரி அந்த கொலகொலன் இருக்கும். அதனால் நாங்கள் கணக்காக சேர்த்தோம்னு சொன்னால் தான் சாப்பிடக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் இப்படியே வெந்து வரட்டுக்கும் இந்த தண்ணியில். இப்போ பாருங்கள், இந்த மரக்கறியில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்து வந்துட்டு, இனி இந்த மரக்கறியை இப்படி தள்ளி வச்சுட்டு இப்படி நடுவில் இந்த மாதிரி எடுத்துடுவோம். இனி இதில் இந்த முட்டையை சேர்க்கிறேன். நான் உடச்சி வச்சிருக்கிற முட்டையை சேர்க்கிறேன். முட்டைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். இனி இதை இப்படி கலந்து விடுவோம். இந்த முட்டை நல்லா பொறிஞ்சு வரட்டுக்கும். இனி இப்படியே எல்லா மரக்கறியும் சேர்த்து இந்த முட்டையோடு கலந்து விடுவோம். முட்டையெல்லாம் பொறிஞ்சு வந்துட்டு, இனி நான் மிளகாத்தூளை சேர்க்கிறேன். அதோட மிளகுதூளையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ சோயா சாஸ் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த முட்டை சோயா சாஸ் எல்லாம் சேர்த்தா பிறகுதான் நான் லீட்ஸை சேர்க்கிறேன். சொன்னா முதலே லீட்ஸை சேர்த்தா அது நல்லா வதங்கிடும். லீட்ஸ் கொஞ்சம் அந்த அரை அவியலா இருந்தா தான் நாங்கள் சாப்பிடும்போது இந்த கடிப்படையக்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இனி கலந்துடுவோம். இனி நான் இடியப்பத்தை சேர்க்க போறேன். நான் பிச்சு வச்சிருக்க இடியப்பத்தை சேர்க்கிறேன். இனி கலந்துடுவோம். நல்லா அந்த இடியப்பம் எல்லாம் உதிரி உதிரியா வார மாதிரி அந்த அளவுக்கு வரும் அளவுக்கு நாங்கள் நல்லா கலந்து விடணும்.
நான் கலந்து விட்டுட்டேன். இனி நான் சிக்கனை சேர்க்க போறேன். இனி கலந்து விடுவோம். இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க எல்லாம் உதிரி உதிரியா வந்துடுது. இப்ப பாருங்க இந்த மாதிரி. இனி நான் வெங்காயத்தால் வெட்டி வச்சிருக்கேன், லாஸ்டா அதை சேர்க்கிறேன். இனி கலந்து விடுவோம். வெங்காயத்தால் கடைசியா சேர்த்தா தான் நல்லம். முதலே சேர்த்தோம்னு சொன்னா அது நல்லா வதங்கி போயிடும். இப்படி கடைசியா சேர்த்தா தான் நாங்க சாப்பிடும் போது அது வெங்காயத்தால் கடிபிடிக்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இப்ப பாருங்க சிக்கனுடைய இப்ப கொத்து ரெடி. நல்லொரு சுவையா இருக்கும். இதுக்கு கறி எதுவுமே தேவையில்லை. நாங்க செய்த சில்லி பேஸ்டோடய சாப்பிடலாம். அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். உப்பெல்லாம் எனக்கு கணக்கா இருக்கு. இப்ப பாருங்க நல்லா இந்த உதிரி உதிரியா வந்துட்டு பாருங்க இடியப்பம் எல்லாம். இந்த அளவுக்கு நாங்க நல்லா சிரட்டி எடுக்கணும். ஓகே, இப்ப பாருங்க சூப்பரான டேஸ்டியான இடியப்ப கொத்து ரெடி. இப்ப நாங்க ஆட் பண்ணி பாட்டுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க சூப்பரான சிக்கன் இடியப்ப கொத்து ரெடி. இது சில்லி பேஸ்ட் பாருங்க. இது நான் செய்தது. இதுல வீடியோ நான் போட்டிருக்கேன். இதுல லிங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்கறேன். நீங்க செக் பண்ணி பாக்கலாம் அப்படி செய்தன்னு சொல்லி. ஓகே, இப்ப டேஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? பின்ன டேஸ்ட் பண்ணி பாப்போம். டேஸ்ட் பண்ணி பாப்போம். அந்த லெக் பீஸ் எனக்கு தான். உங்களுக்கு தான பாருங்க. எப்பயும் போலதான் அதே டேஸ்ட். இன்னும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கு. இதுக்கு கறியே தேவையில்லை. நாங்க கடையில வாங்கினோம்னு சொன்னா அவங்க சுவை யூட்டியல் அஜினமோட்டோ அதெல்லாம் போடுவாங்க. இது நாங்க வீட்டிலே செய்யறபடியா பாதுகாப்பானது. அப்படி எதுவுமே சேர்க்கறது இல்ல. அது பிள்ளைகளுக்கு அஜினமோட்டோ சேர்த்தது குடுக்கறதெல்லாம் நல்ல ஹெல்தி இல்லன்னு. ஆமா, கூடாது. இது நாங்க வீட்டிலே செய்யறபடியா பாதுகாப்பானது. நாங்க கொஞ்சம் அடியப்பம் வச்சு கூட டக்குன்னு எப்படி செஞ்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. நல்ல ஒரு சுவையா இருக்கு. செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.